வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. இனிய அன்பர்களே, இன்று தைப்பூசம். வள்ளல் பெருமானார் வாழ்க்கை, அவர் நமக்கு தந்திருக்கிற செய்திகள், இவைகளை பற்றி சிந்திக்கிற தினமாக நாம் இதை வைத்திருக்கிறோம். 1823 வள்ளலார் வருவிக்க உற்றது. 1874 வள்ளல் பெருமான் தன்னை ஒளியாக மாற்றிக்கொள்கிறார். இந்த இடைப்பட்ட 51 ஆண்டுகளில் அவர் தந்திருக்கிற செய்திகள் இந்த உலகம் உள்ளளவும், இந்த சூரியன் உள்ளளவும் அது நம்மை வழிநடத்தக்கூடியது. அதை இன்று நாம் சற்று நினைத்து பார்க்கிறோம். அன்பர்களே, நமது நாட்டில் எத்தனை விஞ்ஞானிகள் வந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், மேலை நாட்டில் வந்திருக்கிற விஞ்ஞானிகளை விட சற்று குறைவாகவே அந்த எண்ணிக்கை இருக்கும். மேலை நாட்டில் பல விஞ்ஞானிகள் வந்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது நமது நாட்டில் வந்த விஞ்ஞானிகளை நாம் விரல் விட்டு எண்ணிவிடலாம். மாறாக நமது நாட்டில் எத்தனை மெய்ஞானிகள் வந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், உலகத்தில் அங்கொரு மெய்ஞானி இங்கொரு மெய்ஞானி என்று வந்த காலகட்டத்தில் இந்திய நாட்டில் எண்ணிலடங்கா மெய்ஞானிகள் வந்திருக்கிறார்கள். அதுதான் இந்த நாட்டினுடைய சிறப்பு. உலகம் முழுவதும் மெய்ஞானிகள் வந்தார்கள். ஒரு பாலைவனத்தில் இயேசுபிரான் வந்தார். அங்கே அதை சார்ந்த ஒரு நிலத்தில் முகமது நபிகள் வந்தார்கள். அற்புதமான மெய்ஞானிகள். ஆனால் இந்திய நாட்டில் நீங்கள் கணக்கு பார்த்தால், வேத காலத்து ரிஷிகள், முனிவர்கள், மகாவீரர், புத்தர், சங்கரர், ராமானுஜர், மத்வர், திருமூலர் என்று எண்ணிலடங்காமல் போய்கொண்டிருக்கிறது. இந்த வரிசையில் நாம் பார்க்கும்போது, மெய்ஞானிகளுடைய வரிசையில் பார்க்கும்போது, நமக்கு அண்மையில் வந்த மாபெரும் மகானாக வள்ளல் பெருமானார். இதை பார்த்த, இந்த வித்தியாசத்தை பார்த்த ஒரு அமெரிக்க பேராசிரியர், இந்திய நாட்டில் எத்தனை மெய்ஞானிகள் வந்திருக்கிறார்கள், ஆனால் உலகெங்கிலும் பார்த்தால் அப்படி எண்ணிக்கையில் வரவில்லையே, இந்த நாட்டினுடைய சிறப்பு என்ன, எத்தனை சிறப்பு வாய்ந்தது இது என்று நினைத்த ஒரு அமெரிக்க பேராசிரியர் சரித்திரம் ஒன்றை எழுதினார். உலக சரித்திரத்தை அவர் எழுதிய போது எல்லா நாட்டு சரித்திரத்தையும் எழுதினார். பிறகு இந்தியா என்ற ஒரு தலைப்பை போட்டார். இந்திய நாட்டை பற்றி அவர் எழுத ஆரம்பிக்கிறார். அவர் எழுதிய முதல் வரி, ஒரு அமெரிக்க பேராசிரியர் இந்தியாவை பற்றி எழுதிய முதல் வரி, நான் இந்த உலகை எனது வீடாக கருதினால் இந்தியாதான் எனது பூஜை அறை என்றார் அவர். எத்தனை பெரிய வார்த்தை பாருங்கள். ஒரு அமெரிக்க பேராசிரியர் சொல்லுகிறார்,
இந்த உலகை நான் எனது வீடாக நினைத்து கொண்டால் இந்தியாதான் எனது பூஜை அறை என்றார். அப்படி மெய்ஞானம் நிறைந்த இந்த நாட்டில் வாழையடி வாழையாக திருக்கூட்ட மரபுகள் வந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தினுடைய வரவில் நாம் சமீப காலத்தில் வள்ளல் பெருமானாரை பார்க்கிறோம். இவரது வருகையினால் இவரது வருகை எப்படி தனிப்பட்ட சிறப்புடையது என்பதை மட்டும் நாம் பார்க்க வேண்டும். இவரிடம் நான் காண்கின்ற சிறப்பு என்ன என்பதை நாம் சற்று பார்க்க வேண்டும். காலம் காலமாக வருகிற இந்த திருக்கூட்ட மரபில் நாம் வள்ளலாரை பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் இந்த மாதிரியான மகான்கள் வருவார்கள் என்று நாம் பார்த்தோமேயானால் அதற்கும் நமது நாட்டில் ஒரு விடை இருக்கிறது. மகான்கள் எப்போது தோன்றுவார்கள் என்பதற்கும் இந்த நாட்டில் ஒரு விடை இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் தர்மங்கள் குறையுமோ அந்தந்த காலகட்டத்தில் நான் வருகிறேன். இந்த நான் என்பதற்கு கிருஷ்ணன் சொன்னாலும் அது இறைநிலையினுடைய ஒரு வாக்கியம். பரித்ராநாய சாது நாம் வினாசாயச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் யுகங்கள் தோறும் வருகிறேன் என்று பகவத்கீதை சொல்லியதைப் போல, நாம் ஒரு காலகட்டத்தில் தர்மங்கள் குறைந்த போது அதர்மங்கள் மிஞ்சிய போது வள்ளல் பெருமானார் வருகிறார். வள்ளல் பெருமானார் வந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட நிலையை நாம் பார்க்கிறோம் என்று நாம் சிந்தித்தால்தான் இவரது சிறப்பு நமக்கு தெரியும். அன்பர்களே, உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் இரண்டு அம்சங்கள் பொதுவானது. எல்லோருக்குமே அது எந்த நாட்டில் இருந்தாலும் இரண்டு அம்சங்கள் பொதுவானது. ஒன்று இறை வணக்கம், இன்னொன்று உணவு. உணவு என்பது எல்லோருக்கும் பொதுவானது, அதே மாதிரி இறை வணக்கம் என்பதும் எல்லோருக்கும் பொதுவானது. ஏன் இந்த இறை வணக்கம் உலகம் முழுவதுமாக பொதுவாகிவிட்டது? இறைவனை யாரும் பார்த்ததாக சொல்லவில்லை, ஆனால் அவனை வணங்காமலும் இருக்க முடியவில்லை. ஏன்? இறைவனை நாம் பார்த்ததில்லை ஆனாலும் வணங்க சொல்கிறது. எது நம்மை வணங்க சொல்கிறது என்பதை பார்த்தால், உங்களிடம் ஒரு சின்ன ஒரு கேள்வி. இப்போது நாம் எத்தனை விஷயங்களை புழங்குகிறோம், எத்தனையோ பொருள்களை புழங்குகிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு மேக்கர் இருப்பாங்க. வாட்சுனா HMT, ஷூனா பேட்டா ஷூ, ஷர்ட்னா ரெய்மாண்ட் அப்படின்னு ஒவ்வொரு மேக்கர் இருப்பாங்க எல்லா பொருளுக்குமே. நான் இப்போ ஒரு பொருளை சொல்கிறேன், அதுக்கு மேக்கர் யாருன்னு சொல்லுங்கள். எந்த கம்பெனி அதை உருவாக்குச்சுன்னு சொல்லுங்கள். நான் ஒரு பொருளை சொல்கிறேன், ரோஜா பூ. எந்த கம்பெனி உருவாக்குச்சு? ரோஜா பூ. எந்த கம்பெனி உருவாக்குச்சு அதை? எந்த கம்பெனியும் உருவாக்க முடியாது. எந்த கம்பெனியும் உருவாக்க முடியாது. இந்த உலகத்தில் எந்த கம்பெனிக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கம கம கமன்னு ரோஜா பூ உருவாக்க முடியாது. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற 3 அடி உயரத்தில் இருக்க செடி, 3 அடி உயரம்தான் அதுக்கு செடி, அந்த செடிக்கு சாயந்தரம் பார்த்தா ஒன்றும் இல்லை, ஆனால் காலையில் பார்த்தோம்னா 2 பூ உற்பத்தி பண்ணிடுச்சு. அதனுடைய மகத்துவத்தை பாருங்கள். உலகமே செய்ய முடியாத ஒன்றை ஒரு 3 அடி செடி சைலண்ட்டாக செஞ்சிருச்சு.
அப்போது இதை பார்த்த உடனே தான் மக்களுக்கு வந்து இந்த செடிக்குள்ளே எவ்வளோ பெரிய ஒரு அறிவு இருக்கிறது. அந்த அறிவு நம்மை விட உயர்ந்த அறிவாகத்தான் இருக்கணும். நமக்கு எவ்வளோ தான் பணம் கொடுத்தாலும் ரோஜா பூவை பண்ண முடியாது. ஆனால் அது ரோஜா பூ ஓவர் நைட்டில் பண்ணுது. நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போனீங்கன்னா, ஒரு மில்லுக்கு போனீங்கன்னா, பருத்தியை கொடுத்து நூலாக்கணும், அவ்வளோதான். பருத்தியவே கொடுத்தாச்சு, நூலாக்கணும். அதுக்கு எவ்வளோ பெரிய மெஷினரி இருக்குது. ஸ்ட்ரைக்கு, மேனேஜர், கரண்ட்டு கட்டு எல்லாம் இருக்குது பாருங்களா. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, சத்தம் கூட கிடையாது. ஓவர் நைட்டில் அந்த மூணு அடிக்குள்ளே இருக்கிற அந்த அறிவு, ரெண்டு ரோஜா பூ அதே பெட்டல், அதே நிறம், அதே வாசனை செய்திருச்சு. அப்போ அதுக்குள்ளே இருக்கிற அந்த அறிவு இருக்குது. அது எப்படிப்பட்ட அறிவு? அது இந்த அறிவு ரோஜா செடியை மட்டும் அல்ல. இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களே காலையில் ஒரு ரெண்டு இட்லி, கேட்டால் சொல்லிடுவீங்க என்னம்மா சாப்பிட்டீங்கன்னா, நாலு இட்லின்னு சொல்லுவீங்க. அது உள்ளுக்க போய் ஜீரணமாகுது. இப்போ பாருங்கள் அதிசயத்தை, உலகத்தில் இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டேன், உங்கள்கிட்ட நாங்கள் ஒரு 50 இட்லி தரோம், வேண்டிய பணத்தை தரோம், ஆள் தரோம், அந்த இட்லியை ரத்தமாக மாற்றுங்க அப்படின்னா முடியாது. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து செய்யாது, முடியாது. ஆனால் உலகமே செய்ய முடியாததை கொஞ்சம் அந்த இட்லியை அப்படி எடுத்து உள்ளே போட்டுருங்க, உள்ளுக்கு ரத்தமாக்கிறது, உள்ளுக்கு ஒரு அறிவு, அதை ரத்தமாக மாற்றிருச்சு. ஆக எனக்குள்ளாகவும் இந்த செடிக்குள்ளாகவும் இந்த தென்னை மரத்துக்குள்ளே சாதாரண தண்ணீரை இளநீராக மாற்றுது இல்லை. எத்தனை விஷயங்களை உலகம் முழுவதுமாகவே செய்து கொண்டிருக்கிறதே, அந்த பேரறிவை பார்த்த உடனே தான் மனிதனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது, நமக்கும் அப்பாற்பட்டது ஒன்று இருக்கிறது. அந்த அப்பாற்பட்டது வந்து நம்மை விட பெரியது. 9 கோடி மைலில் சூரியனை வச்சு, இங்கே கடலை வச்சு, கடலில் தண்ணீரை வச்சு, அங்கிருந்து சூரிய கிரணங்கள் இங்கே வந்து விழுது, கடல் மேலே இந்த நீர் அப்படியே ஆவியாகுது, மேலே போகுது, அங்கே போய் மேகமாக மாறுது, அப்படியே முனிசிபல் லாரி மாதிரி ஓடுது மேகம், அங்கங்கே மழை பெய்யுது. இது யார் செய்யக்கூடியது? உங்களால் செய்ய முடியுமா? எனக்கு செய்ய முடியுமா? அப்போ நமக்கும் மீறி ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த அறிவும் அதைத்தான் காலங்காலமாக நாம் தெய்வம் அப்படின்னு பொதுவாக பேர் வச்சோம். ஆனால் சில நாடுகளில் சில மகான்கள் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பேரை வச்சாங்க. பொதுவாக நம்முடைய இந்த மனிதனுடைய குணம் என்னென்னா, எந்த பொருளை நம்ம புழங்குறோமோ அதுக்கு ஒரு பேரை வச்சுட்டு தான் புழங்குவோம். நீங்கள் வீட்டை நினச்சி பாருங்கள், பேர் இல்லாத ஒன்று கூட இருக்காது. உங்கள் வீட்டுக்குள்ளே நினச்சி பாருங்கள், பொருள் இருக்குமா? எல்லா பொருளுக்கும் ஒரு பேர் வச்சுருப்பீங்க. இந்த பேர் அறிவுக்கு ஒரு பேரை வச்சாங்க, அவ்வளோதான். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, பாலைவனத்தில் வாழ்ந்தவர் வச்ச பேர் வேறு, இந்திய நாட்டில் வாழ்ந்த மக்கள் வச்ச பேர் வேறு. ஏன்னா இங்கே யார், இங்கே என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, அங்கே என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியாது, அவங்கவுங்க பேர் வச்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான். சாப்பிட்றதுக்கு ஒரே திரவம்தான், தாகம் எடுத்தால் ஒரே திரவம்தான். தமிழ்நாட்டில் அதை தண்ணீர்னு சொல்கிறோம், டெல்லியில் அதை பானின்னு சொல்கிறாங்க. நம்மளும் பானின்னு சொல்லலாமே, இங்கே தண்ணீர்னு சொல்லிட்டோம், அவ்வளோதான். அது அங்கே போனால் பாணிங்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த பேர் அறிவு இருக்க, எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்க பேர் அறிவு இருக்க, அதுக்கு நம்ம நாட்டில் பிரம்மம்னு வச்சாங்க, இன்னொரு நாட்டில் அல்லான்னு வச்சாங்க, இன்னொரு நாட்டில் பிதான்னு வச்சாங்க, இன்னொரு நாட்டில் நாராயணன் வச்சாங்க. எந்த பெயர் இருந்தால் என்ன, அது பேர் அறிவு தானே இல்லை. ஒரே பேர் அறிவுக்கு நாம் வைத்த பல பெயர்கள். ஏன்னா அந்த காலத்தில் கம்யூனிகேஷன் கிடையாது. நம்ம என்ன செய்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது, அவங்க என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் ஒரு பேர் வச்சேன், அவங்க ஒரு பேர் வச்சுட்டாங்க. இப்போது எல்லாம் ஒன்று கூட்டிட்டோம். இப்போது நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் அமெரிக்காவில் ஒரு பையன் இருக்கான் இல்லை, நம்ம வீட்டிலையே ஒவ்வொரு வீட்லேயும் அமெரிக்காவில் ஒரு பையன் இருக்கான். நம்ம ஏத்த வீடு ஒருத்தர் வீடு, பக்கத்து வீடு கிறிஸ்டின் சொல்கிறோம், ஏத்த வீடு முஸ்லீம் சொல்கிறோம், எல்லாம் இப்போ ஒன்றாயிட்டோம். இப்போ இந்த ஒன்றான உடனே
சண்டை ஆரம்பிச்சிருச்சு. அல்லாஹ் பெருசா, பிரம்மம் பெருசான்னு. அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவங்கவுங்க அவங்கவுங்க ஊரில் இருந்தாங்க. இப்போ ஒன்றா வந்த உடனே அல்லாஹ் பெருசா, பிரம்மம் பெருசா, நாராயணன் பெருசா, பிதா பெருசா அப்படின்னு சண்டையை போட்டு நமக்குள்ளாகவே நமச்சிவாயம் பெருசா, நாராயணன் பெருசா அப்படி நமக்குள்ளாகவே சண்டையை போட்டு பலவிதமான இறைவணக்கமே நம்ம நாட்டில் ஒரு பெரிய போர்க்களமாக மாறிடுச்சு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், சரித்திரத்தில் அரசன் சைவனாக இருந்து விட்டால் எத்தனை வைணவ பெரியார்கள் கொல்லப்பட்டார்கள். அவனு தான்ப்பா சாமி கும்பிட்றான், உனக்கு என்ன? அதே சமயத்தில் அரசன் வைணவனாக இருந்து விட்டால் எத்தனை சைவ பெரியார்கள் கொல்லப்பட்டார்கள். ஏன் இந்த கொடுமை? ஆக நம்ம நாட்டில் வள்ளல் பெருமானார் வாழ்ந்த கட்டத்தில் அந்த வருவுற்ற நேரத்தில் இங்கே அப்படியே ரகலை, ரத்த காடாக ஓடுது. சைவம், வைணவம், இஸ்லாம், கிறிஸ்டியன், ஹிந்து எல்லாம் ஒரே தகராறாக இருக்குது. ஏன்ப்பா இதுக்காகவா நம்ம இறைவணக்கம் பண்ணுறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறதுக்காக இறைவணக்கம் பண்ணுறோம் அப்படி என்று நினைத்த வள்ளல் பெருமானார், இப்போ தான் வள்ளல் பெருமானார் ஒரு வித்தியாசமான இடத்துக்கு வர்றாரு. நீங்கள் பிரம்மம் சொல்கிறீங்க, நாராயணன் சொல்கிறீங்க, ஒரு சிலையை வச்சுக்கிட்டீங்க, இதுதான் நாராயணங்கிறீங்க. அவர் ஒரு சிலையை வச்சுக்கிட்டாரு அது சிவங்கிறாரு, இவர் ஒரு சிலையை வச்சுக்கிட்டாரு அல்லாங்கிறாரு. ஆகவே இந்த மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கு சாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சண்டையிலே, கோத்திர சந்தடிகளிலே, ஆதியிலே அபிமானித்து அழகின்ற உலகீர் நீர் அழிந்து அழிந்து அழிதல் அழகல்லவே, இதுக்காகவா நம்ம சத்தம் போட்டுருக்கோம், பிறந்தோம் என்று இந்த சாதியையும் மதங்களையும் சாடினார் வள்ளல் பெருமானார். அது அவருடைய மிகப்பெரிய ஒரு தைரியமான ஒரு செயல். அதுவரைக்கும் அவரும் சிலையில் தான் இருந்தார், அவரும் ஒரு சாரார் பக்கம்தான் இருந்தார், சைவ சித்தாந்தி பக்கம்தான் இருந்தார். ஆனால் இந்த உணர்வு வந்தவுடன் நமச்சிவாயம் என்றும் நாராயணன் என்றும் நாம பேர் வச்சுக்கிட்டு நாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கமே என்று நினைத்த வள்ளல் பெருமானார் சிலைகளினால் வருகிற சின்ன பண்ணத்தை தவிர்த்து சிலைகள் இல்லாத ஒரு இறைவணக்கத்துக்கு போகணும்னு பிறப்பிட்டார். அவர் கையெழுத்து போடும்போது கூட சிதம்பரம் ராமலிங்கம் தான் போடுவார், சிதம்பரம் கோயில் தான் அவருடைய வீடு. அப்படி இருந்தவர் திடீர்னு ஒரு ஞானோதயம், சிலைகள் இல்லாத ஒரு தெய்வ வணக்கத்துக்கு போகணும், அப்படித்தான் மக்களை ஒற்றுமைப்படுத்த முடியும் என்று நினைத்த வள்ளல் பெருமானார் நேராக அங்கே போயிட்டார். சிதம்பரத்தை விட்டுட்டு நடந்து போனார், நடந்து போனார், நடந்து போனார், போய் வடலூர் பக்கத்தில் போய் இப்போ அங்கே போன உடனே அவர் என்ன செய்கிறான்னு பார்க்கணும், அதுதான் மிகப்பெரிய விஷயம். இப்போ வள்ளல் பெருமானார் ஒரு கேள்வியை கேட்குறாரு. இப்போ இந்த கேள்வியை நீங்களும் உங்களை கேட்டு பாருங்கள். அறநெறி நம்ம செயலில் ஒரு சத்தியம் இருக்கணும், ஒரு நியாயம் இருக்கணும், அதுக்கு பேர் அறநெறி. பிறருக்கு கொடுக்கணும், அதெல்லாம் அறநெறி. அறநெறி செய்து தான் இறைநெறிக்கு வரணுமா, இல்லைன்னா இறைநெறியை பற்றி அறநெறிக்கு வரணுமா, எது முக்கியம், எது ஃபைனல் கோல், கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நம்ம. எது ஃபைனல் கோல், இறைவனை தெரிஞ்சு அறநெறிக்கு வரணுமா, அறநெறி ஃபைனலா, அல்லது அறநெறியை செஞ்சு இறைவனுக்கு வரணுமா, எது ஃபைனல் அப்படிங்கிற கேள்வி நெடுங்காலமாக இந்த நாட்டில் இருந்துகிட்டு வந்தது. இதற்கு சரியான விடையாக வருகிறார் வள்ளல் பெருமானார். அதுதான் இவருடைய இன்னொரு உச்சகட்டம். ஆக இவர் செய்த முதல் மிகப்பெரிய ஒரு சாதனை வந்து சிலைகளை தவிர்த்தார். அந்த சிலைகளை தவிர்த்து விட்டு சிதம்பரத்தை விட்டுட்டு வடலூருக்கு போனார். போன உடனே என்ன ஆரம்பித்தார், தர்மசாலை. அங்கே போய் ஒரு கோயில் கட்டலை அவர், அந்த கோயிலுங்கிற வார்த்தையவே விட்டுட்டார் அவர். அங்கே போய் ஒரு கோயில் கட்டலை அவர், அங்கே போன உடனே பசித்தவருக்கு முதல்ல சாப்பாடை போட்டார். 1869 தர்மசாலை. அந்த சாப்பாடு போடுறதுக்கு காரணம் என்ன,
அங்கே தானே அவரை நாம் பார்க்க வேண்டும், ஏன் இந்த சாப்பாடு போடுறத முதல்ல ஆரம்பித்தார் அப்படின்னு போய் போய் வந்து திடீர்னு சத்தியஞான சபையை கட்டலை அவர், இறைவனை வணங்குறதுக்கெல்லாம் ஒரு வருத்தப்படலை அவர். போன உடனே சாப்பாடு போடுறது தான் ஒரு இடத்த பார்த்தார். ஏனென்றால் அவருடைய அந்த சிந்தனையில் அறநெறிதான் உயர்ந்தது, இறைநெறியை விட அறநெறி உயர்ந்ததுன்னு கொண்டு வந்தார் அவர். இப்போது வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? நம்ம பிறந்திருக்கோம், வாழ்ந்திருக்கோம், ஒவ்வொரு வீட்லேயும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா, நம்மளுடைய நோக்கம் என்ன? பெரிய பதவி வகிக்கிறதுக்கா? அப்படின்னா சங்கரர் பதவி வைக்கலையே, அப்போ அது வாழ்க்கையின் நோக்கம் தெரியலையே அவருக்கு. பொருள் சேர்க்கணும், பேங்க் பேலன்ஸ் சேர்க்கணும், வள்ளலார் அதை செய்யலையே இல்லையா? அப்போ வாழ்க்கையினுடைய நோக்கம்தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் இது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. முதல்ல இந்த கேள்வி யார்கிட்ட கேட்டாங்கன்னா, சங்கரர்கிட்ட கேட்குறாங்க. ஆதிசங்கர்கிட்ட இந்த கேள்வியை கேட்குறாங்க, வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னன்னு கேட்குறாங்க. நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு கேட்குறாரு ஒருத்தர். அப்போ சங்கரர் சொல்கிறார், வாழ்க்கை என்னப்பா நம்ம கொடுக்கப்பட்ட தண்டனைங்கிறார். முன் செய்த நான் பாவத்திற்காக எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை, இட் இஸ் நாட் ஃபிட் டு லீவ். எப்படி வாழ்க்கைக்கு வந்து வாழ்வதற்கு ஒரு அழகதையே இல்லை, சீக்கிரம் முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு சங்கரருடைய வாக்கு. எத்தனை முறை தான் நான் பிறக்கிறதாப்பா இந்த இந்த ஊரில், இல்லை புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனம், ஜனனம் சயனி, எத்தனை முறை நான் தாயின் வயிற்றில் உறங்குவது. இகசம்சாரே பகதுஸ்தாரே கிருப்யா பாரே பாகிமுறாரே, இதிலிருந்து நீ விடுபடணும். ஆக வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல, இது நமக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைன்னு சொன்னாங்க. பின்னாடி ஆண்டாள் வருகிறார்கள். ஆண்டாள் வரும்போது இதே கேள்வி தான் கேட்குறாங்க, வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ திருப்பாவை தந்த ஆண்டாள் சொல்கிறாள், வாழ்க்கை வாழ்வதற்கே. சங்கரர் சொன்ன மாதிரி தண்டனை இல்லை, வாழ்க்கை வாழ்வதற்கே. ஆனால் யாருக்காக, யாருக்காக வாழணும் அப்படிங்கும்போது தான், இறைவனுக்காக வாழ்வது தான் வாழ்க்கை. நாங்கள் இறைவனுக்காக வாழ்கிறோமே அதுதான் வாழ்க்கை என்று வாழ்க்கையை அவங்க வந்து வாழ்வது ரைட்டு தான், ஆனால் இறைவனுக்காக வாழணும். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடி போற்றும் பொருள் கேளாய், பெற்றம் மெய்த்துண்ணும் ஆய்குலத்தில் பிறந்த நீ குற்றவேல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றைப்பறைகள்வான் அன்றுகான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழைகள் பிறவிக்கும் உந்தனோடு ஒற்றுமையாவோம், உமக்கே நாம் ஆற்றைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றையில் வரும் பாவாய். உனக்காகவே வாழ்வேன் எத்தனை முறை பிறந்தாலும் சரி என்று வாழ்க்கையை இறைவனுக்காக நாராயணனுக்காக வாழ்வதுதான் வாழ்க்கை என்றார் ஆண்டாள். அதுக்கப்புறம்தான் வள்ளல் பெருமானார் வர்றார், புரட்சியாளர் வர்றார். இப்போ வள்ளல் பெருமானார்கிட்ட இதே கேள்வி தான் நிற்கிது, வாழ்க்கையின் நோக்கம் என்ன? இப்போ வள்ளல் பெருமானார் தருகிற பதில் மிகவும் புரட்சிகரமானது, அதே புரட்சிகரமானது. இப்போ இந்த கேள்வியை சமீபத்தில் கூட கண்ணதாசன் கூட கேட்டிருக்கார். இந்த கேள்வியை அவருடைய சினிமா பாடல் ஒரு பாடலில் கண்ணதாசன் இதே கேள்வியை கேட்குறாரு. அந்த சினிமா எதுன்னு தெரியல, ஆனால் பாடல் வரை ஞாபகம் இருக்கு. தெய்வம் தந்த வீடு அப்படின்னு ஆரம்பிக்கும் அது அந்த பாடல். அதில் கேட்பார், வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன? அற்புதமான வார்த்தை அது. வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன? நீ எப்படியம்மா இந்த உலகத்துக்கு வந்த, நீ வந்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாடிட்டு போயிட்டே இருப்பார் அவர். அவ்வளோதான், அதுக்கு அவர் விடையும் சொல்லலை. ஆக இந்த வள்ளல் பெருமானார்கிட்ட இதே கேள்வி வருது. வள்ளல் பெருமானுடைய பதில் இருக்கே மிகப்பெரிய புரட்சி, வாழ்க்கை வாழ்வதற்கே, ஆனால் இறைவனுக்காக அல்ல. எவ்வளோ புரட்சி செஞ்சுருக்கணும் அந்த காலத்தில் அவர். வாழ்க்கை வாழ்வதற்கே ஆனால் இறைவனுக்காக அல்ல. அப்போ யாருக்காக வாழ்றது? அதை இறைவன்கிட்டே சொல்கிறாரு, அதான் வள்ளல் பெருமானார். அதை இறைவன்கிட்டே என்ன சொல்கிறார்னா, அப்பா
நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். நான் என்ன செய்யணும்? ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும். ஆறுயிர் சக உயிர்கள் இருக்கிறதே, அதற்கு அன்பு செய்வது தான் வாழ்க்கை. உனக்காக உன்னை வணங்குறது வாழ்க்கை இல்லை. எவ்வளவு மாறுதல் பண்ணியிருக்காரு பாருங்க, ஆனால் நாம் இன்னும் மாறலை, நாம் இன்னும் மாறலை. இல்லை, இங்கு தான் வள்ளல் பெருமானார் ஒரு மிகப்பெரிய புரட்சியாளராக, உன்னுடைய சிந்தைக்கு வேண்டியது ஒரு பேரறிவு, அதனுடைய ஒரு துளிதான் நீ, அது உன்னது சிந்தைக்க வேண்டியது. அந்த பேரறிவைத்தான் வள்ளல் பெருமானாரும் ஒரு ஆம்பளை மாதிரியோ இல்லை பெண்பிள்ளை மாதிரியோ பேரை கொடுக்காம நாராயணன்னு ஒரு ஆம்பளை நினச்சிக்கிறீங்க, சக்தினா ஒரு பெண்ணு நினச்சிக்கிறீங்க, இப்படியெல்லாம் பேரை கொடுக்காம அவர் வள்ளல் பெருமானார் என்ன பண்ணார்னா, ஒரு பொதுவான ஒரு பெயரை கொடுத்தார். அருட்பெரும் ஜோதின்னு அந்த பேரறிவை சொன்னார். எந்த ஒன்று அனைத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறதோ, எந்த ஒன்றிலிருந்து அனைத்தும் வந்ததோ, அதுதான் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு ஒரு பொதுவான பேரை கொடுத்தார். இதில் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல. அகவல்ல ஒரு இடத்துல சொல்வார், இந்த பேரறிவை அருட்பெரும் ஜோதி என்று சொல்லுகிறேன், இந்த பேரறிவனுடைய தாத்பரியத்தை எந்த மதமும் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அனாதியாம் அருட்பெரும் ஜோதி. நான் சொல்லுகிற அருட்பெரும் ஜோதிகர் எது? ஆதி அனாதியாம் அருட்பெரும் ஜோதி. அதுதான் ஆதி, அதற்கு முந்தியது ஒன்றும் கிடையாது, அதனால் அது அனாதி, அதுக்கு அம்மா அப்பா கிடையாது, அதுதான் ஆதி. அந்த ஆதியைத்தான் நான் அருட்பெரும் ஜோதி என்று சொல்லுகிறேன் சொல்லி, இந்த அருட்பெரும் ஜோதியை வணங்குவதற்கு ஒரு சிம்பல் கொடுத்தார். சிலையை கொடுக்கல, ஒரு சிம்பலை கொடுத்தார் அவர். சிலையை கொடுத்தா மறுபடியும் அதே இதுக்குள்ளே போயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக இதற்கு ஒரு சிலையை அவர் வடிக்கவில்லை, ஒரு சிம்பல் கொடுத்தார். ஆனால் கொடுக்கும்போது நினச்சி பார்க்குறாரு, நான் கொடுக்குற இந்த சின்னம் அந்த அருட்பெரும் ஜோதிக்கு, நீங்கள் பார்த்து வணங்க, நான் கொடுக்குற இந்த சின்னம் எல்லா இடத்திலும் ஒன்றாகவே இருக்கும். நீங்கள் விருதுநகரில் வச்சாலும் சரி, சென்னையில் ஏற்றினாலும் சரி, அமெரிக்காவில் ஏற்றினாலும் சரி, ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆக அது இயற்கையோடு இணைந்ததாகவும் இருக்கணும், நீங்கள் ஏற்றுறதாகவும் இருக்கணும் என்று நினைத்து பார்த்து தான் அந்த அருட்பெரும் ஜோதிக்கு நாம் பார்த்து வணங்குவதற்கு ஒரு சின்னத்தை கொடுத்தார். இப்போ அந்த சின்னம் தான் நம்ம வந்து ஜோதி சின்னமாக பார்த்து வணங்குகிறோம். ஆக ஜோதியை பார்த்து வணங்குகிறோம், ஆனால் சிலையை பார்ப்பது அவர் அறவே விட்டார். அந்த இடத்துக்கு நம்ம கொஞ்சம் வரணும், ஆனால் வர்றது கொஞ்சம் கஷ்டம். மகான்களை படிக்கிறது ஈஸி, ஆனால் பின்பற்றுறது ரொம்ப கஷ்டம். படிக்கிறது ரொம்ப ஈஸி, படிச்சுட்டே வருவோம், அகவலை படிச்சுட்டே வருவோம். ஆக எப்பொழுது வள்ளல் பெருமானார் சிந்திக்க வேண்டியது, நீ அந்த அருட்பெரும் ஜோதியினுடைய ஒரு துளி நீ அப்படிங்கிற சிந்தையில் இருக்கணும், ஆனால் உனது செயல் எப்படி இருக்கணும்? செயல் வந்து அந்த சக மனிதர்களுக்கு இருக்கணும். ஆக ஒரு கை வந்து என்னுடைய செயல், அது நான் இங்கே வச்சுருக்கிறேன் நான், அது வந்து நான் வந்து சக மனிதர்கிட்ட இருக்கேன், என் சிந்தை எங்கே இருக்கேன்? மகேசன்கிட்ட இருக்கேன். ஆக ஈஸ்வரனையும் இல்லை அருட்பெரும் ஜோதியையும் மனிதரையும் இணைத்தவர் வள்ளல் பெருமானார். அதற்கு முன்பாக என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, அந்த மேலேயே பேசிக்கிட்டு இருந்தாங்களே, ஆதியவே பேசிக்கிட்டு இருந்தாங்களே, அவங்க மக்களை மறந்துட்டாங்க. ஆதியை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் மக்களை மறந்துட்டாங்க. இந்த மக்களை பற்றி பேசுகிறவங்க ஆதியை மறந்துட்டாங்க. ஆக மக்களை நினைக்காமல் ஆதியை நினைத்தவர்களை நாம் ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், அவங்க மக்களை பற்றியே ஒரி பண்ணலை, ஆதியை மட்டுமே பேசினாங்க, அவங்கள நம்ம ஆன்மீகவாதி ஆத்திகவாதின்னு சொன்னோம். சில பேர் மக்களை பேசினாங்க, இந்த மகேசனை விட்டுட்டாங்க, அவங்கள நம்ம நாத்திகவாதின்னு சொல்கிறோம், மக்களை பற்றியே பேசுவாங்க, ஆனால் அது அந்த ஆதியை பற்றி விட்டுட்டாங்க. வள்ளலாருக்கு பிறகு இவர் மகேசனையும் கையில் பிடிக்கிறாரு, சிந்தையில் வேண்டியது அருட்பெரும் ஜோதி,
செயலுக்கு வேண்டியது தனிப்பெரும் கருணை என்று அந்த ஈஸ்வரனையும் அருட்பெரும் ஜோதியையும் மக்களையும் இணைத்த பெருமை வள்ளல் பெருமானாருக்கு தான் சேரும். அதற்கு அப்புறம்தான் இந்த கருணை மக்களுக்காக நம்ம வாழணும் அப்படிங்கிறது தான் நம்ம விவேகானந்தர் மறுபடியும் எடுக்கிறார். அவர் இதே தத்துவத்தை தான் விவேகானந்தர் பின்னாளில் எடுக்கிறார். ஆக மகரிஷியினுடைய வேதாத்திரி மகரிஷி கூட இங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறார். ஆக இப்போது நாம் பார்க்க வேண்டியது இறை தத்துவத்தில் வள்ளல் பெருமானார் செய்த புரட்சி என்னவென்றால் சிலைகளை தவிர்த்தார். ஆண் பெண் என்ற பெயர்களை தவிர்த்தார். ஒரு பொதுவான பெயரை கொடுத்தார், ஒரு பொதுவான சின்னத்தை கொடுத்தார். இந்த இரண்டோட நிறுத்திக்கும். நீ வந்து பகவானுக்கு ஏதாச்சும் செய்யணுமா? செய்ய முடியாது. நீ ஒரு சிற்றறிவு, அவனுக்கு என்ன போய் நீ செய்ய முடியும்? உன்னை போன்று சக மனிதர்களுக்கு நீ செய்ய முடியும். ஆக அங்கே அந்த இறைவனுக்கு செய்வது என்று நினைப்பதை விட மனிதர்களுக்கு செய்ய வேண்டியதான் உன்னுடைய கடமை. ஆக மனிதர்களுக்கு நான் உதவுவது சத்தியம். என் சிந்த ஞானம் இருக்கிறதே ஞானம். இந்த ஞானம் எதை நினைக்கணும்? ஒரு மிகப்பெரிய பேரறிவாகிய அருட்பெரும் ஜோதியுடைய ஒரு துளி தான் நான். சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். அந்த தெய்வம் தான் என்னுடைய சிற்றபையில் இருக்குது. சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வங்கிற ஞானம் இருக்கணும். ஆக எனது சிந்தைக்கு வேண்டியது ஞானம், எனது செயலுக்கு வேண்டியது சத்தியம். ஆக சத்திய ஞான சபையை உருவாக்கினார். அந்த சத்திய ஞான சபையை கூட கோயிலும் பெயர் வைக்கலை. கோயிலும் பெயர் வச்சா போச்சு, அவர் தத்துவத்துக்கு அடிபட்டு போகும். கோயிலும் பெயர் வைக்கல அவர், சத்திய ஞான சபை அது. எல்லாரும் சிந்திக்கக்கூடிய சபை அது. அதை கூட 1869 அப்புறம்தான் அதை ஆரம்பித்தார். இப்போ இந்த வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் முன்காலத்தில், வள்ளல் பெருமானாருக்கு முன்காலத்தில் இறைவனை வணங்குவது கூட சுயநலத்தோடு தான் இருந்தது. அதை வள்ளல் பெருமானார் தான் மாற்றுறாரு. உதாரணமாக இவருக்கு முன்பாக இருந்த சைவ பெரியார்களுக்கு வாங்க, சிவபுராணத்துக்கு வாங்க. சிவபுராணம் என்ன சொல்கிறாரு மாணிக்கவாசகர்? இல்லை சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால், சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. முடிக்கும்போது என்ன சொல்கிறாரு? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். இதை சொல்கிறவங்க சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். என்ன கிடைக்கும்? செல்வர் சிவபுரத்து உள்ளார் சிவனடிக்கில் எல்லோரும் ஏத்த பணிந்தே. அப்போது இதை சொல்கிறதுனால வரக்கூடிய பலன் ஒருத்தரோடு நிப்பாட்டிக்கிட்டார். நீ வந்து செல்வபுரத்துக்கு போவப்பா, சிவனடியார் கீழே நீ இருப்ப அப்படின்னு ஒருத்தரோடு நிப்பாட்டிக்கிட்டார் அவர். அதைத்தான் மாத்துறார் வள்ளல் பெருமானார். ரொம்ப அபாரமாக மாற்றுறாரு. ஆனால் மாணிக்க வாசகர் வந்து இவருக்கு குரு தான், குருவாக நினைக்கிறார். ஆனால் அவரை மாற்றுறாரு. ஒருத்தரோடு போகக்கூடாது, இறைவனுக்கும் ஒருத்தனுக்காக அல்ல. இதே பாணியில் வைணவத்திலும் அப்படி தான் பண்ணிட்டாங்க. நீ இறைவனை வணங்கினீன்னா உனக்கு மோட்சம் உண்டு, ஒருத்தனுக்கு தான், அவ்வளோதான். அதைத்தான் வள்ளல் பெருமானார் மாற்றுறாரு. திருப்பாவில் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆண்டாள் என்ன சொல்கிறாங்க, இதே மாதிரி தான் அவங்களும் சொல்கிறாங்க. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து ஷெயிலையார் சென்றிறஞ்சி அங்கு பறைகொண்ட ஆற்றை அணைப்புதுவை பைங்கமல தந்தரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே பரிசுரைப்பார் ஈர் 2 மாலவரைத்தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலார் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்பாவாய். உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு இறை வணக்கத்தை வந்து ஒருத்தருடைய சுயநலத்துக்காகவே இணைத்தார்கள். அதை மாற்றுறாரு வள்ளல் பெருமானார். அப்படி அல்ல என்று மாற்றும் பொழுது தான் உங்களுக்கெல்லாம் அகவல் தெரியும். அகவலுடைய கடைசிக்கு வர்றாரு. அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அகவலுடைய கடைசிக்கு வர்றாரு.
அது ஏன் அவர் அகவல்னு பெயர் வச்சார்? அதுதான் முக்கியமான விஷயம். ஏன் அதுக்கு அகவல்னு பெயர் வச்சார்? நான் சொல்லுவது அருட்பெரும் ஜோதியை பற்றி. இது நான் இன்னொரு புத்தகத்தை படித்து நான் சொல்லவில்லை, எனது அகத்திலிருந்து வருகிற தகவல்கள், எனக்கு உள்ளிருந்து வரக்கூடிய தகவல்கள், அகத்திலிருந்து வரக்கூடிய தகவல் அது அகவல். அகவல் என்பது அகத்திலிருந்து, என்னுடைய அகத்திலிருந்து அது வருது. ஒரு புத்தகத்தை படித்து நான் சொல்லலை என்று அந்த அகவலில் சொல்லுவார். நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டியாப்பா? ரைட்டு. முதல்ல அகவல் எப்படி ஆரம்பிக்குது? எப்படி அகவல் முதல்ல ஆரம்பிக்குது? அருட்சிவ நெறிசார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அகவலை. ஏன் எடுத்த உடனே அருட்சிவ நெறிசார்னு போடுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வள்ளல் பெருமானார் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. யார்கிட்ட? சிவபெருமான்கிட்ட. ஒரு கட்டத்தில் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு? பெற்ற தாய்தனை மக மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேன் அப்படின்னு அன்னைக்கு சொல்லியிருக்கார். அதனால தான் அந்த சிவத்தை மறக்காமல் முதல்ல போடுறார். முதல்ல என்ன எழுதுறார்? அருட்சிவ நெறிசார். நான் கம்ப்ளீட்டாக மாறிட்டேன்னு நினைக்காதீங்க. இதுதான் உண்மையான சிவநெறி. நான் சொல்லுவது தான் உண்மையான சிவநெறி. சிவநெறியில் தான் நான் இருக்கிறேன். அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாள் அருட்சிவ பதியாம் அருட்பெரும் ஜோதி. நான் சொல்லுகிற அருட்பெரும் ஜோதியும் நீங்கள் சொன்ன சிவபதியும் ஒன்று தான் அப்படின்னு அந்த சத்தியத்துக்காக மீண்டும் அதே பேரை போடுறாரு. போட்டுட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டே வராரா? கடைசிக்கு வராரு. இவ்வளவும் படித்தாச்சாப்பா? படித்தாச்சு. இப்போ நீ என்ன செய்யணும்? உன்னுடைய மோட்சத்துக்காக நீ படிக்கலை, இதை நீ அங்கே போகணுங்கிறதுக்காக படிக்கலை, நீ எதுக்காக சொல்லியிருக்க? நான் அங்கே தான், அங்கே தான் வள்ளல் பெருமானார் வர்றார். உலகினில் முடிக்க போகிறாரு அகவலை. இப்போ நீ என்ன செய்யணும்னு சொல்கிறாரு? உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விலக்கு. உனது செயல் இங்கே தான்ப்பா இருக்குது, பூமியில் தான் இருக்குது. மறுபடியும் நீ செல்வபுரத்துலேயோ அங்கே திருமால்கிட்டேயோ போகிறதல்ல, உன்னுடைய பணி இங்கே தான் இருக்குது. மறுபடியும் உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விலக்கு. அவங்க வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு கூட நினைக்காத, கேள்விப்பட்டுட்டியா? உன்னால் முடிஞ்சதை போய் செய். உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விலக்குக, மகிழ்க. அந்த சந்தோஷம்தான் உனது சந்தோஷம், மகிழ்க. நீதான்ப்பா சுத்த சன்மார்க்க சுகநிலை. அப்படி செய்யும்போது தான் நான் சன்மார்க்கி. அகவலை படித்தால் மட்டுமே நான் சன்மார்க்கி அல்ல. எங்கெங்கே கஷ்டம் நிகழுதோ அங்கே முடிந்த அளவு போக்குகிற அந்த அன்பும் கருணையும் இருக்கவங்க தான் சன்மார்க்கி. சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெரும் சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி. அதுக்கு கீழே கையெழுத்தை போட்டிருக்கணும், ஆனால் போடலை. இவ்வளவு எழுதின வள்ளல் பெருமானார் கீழே கையெழுத்து போடலை. இல்லை, ஏன் போடலை? ஆண்டாண்டு காலமாக கையெழுத்து போடும்போதெல்லாம் சிதம்பரம் ராமலிங்கம் சிதம்பரம் ராமலிங்கம் போட்டுட்டாரே, இப்போ இங்கே இங்கே எப்படி சிதம்பரம் ராமலிங்கம் எழுதுவார்? இப்போ சிதம்பரத்தை விட்டுட்டு தான் வந்துட்டார், அப்படியே நிப்பாட்டிட்டார், கையெழுத்து போடலை. ஆனால் முடிப்பு இவ்வளவும் தெரிந்த நீ உனது செயல் எப்படி இருக்கணும்னா சக மனிதர்கள்கிட்ட இருக்கணும். அதாவது இந்த பூமியில் உனக்காக வாழ்ந்தவர்கள் 1000 கோடி, அவர்களுக்கு நீ என்ன செய்கிறாய், அவர்கள் துன்பத்தை போக்க என்ன செய்கிறாய், அப்படி செய்யும்போது தான் நீ சுத்த சன்மார்க்கி என்று சொல்லும்போது தான் ஒரு புதிதாக எனக்காக வாழ்ந்த பெருமக்கள் இருக்கிறார்களே என் தாய் தந்தை, அவர்களுக்கு நான் செய்ய வேண்டியது, எனது ஆசிரிய பெருமக்கள் அவர்களுக்கு நான் செய்ய வேண்டியது, நான் ஒரு ஆசிரியனாக இருந்தால் என்னை நாடி வரும் மாணவர்களுக்காக நான் வாழணும், நான் ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் என்னை தேடி வரும் மக்களுக்காக நான் வாழ வேண்டும்,
என்று ஒவ்வொரு இடத்திலும் பிறருக்காக வாழ்கிற வாழ்க்கையை நமக்கு கொடுத்தவர் வள்ளல் பெருமானார். ஆக இறைவனை வந்து சிந்தையில் நினைச்சா போதும், உனது செயல் சக மனிதர்கள்கிட்ட இருக்கணும் என்று சொல்லி, சக மனிதர்களிடம், உங்கள் உறவுக்காரங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, தெரியாதவங்களுக்கு கூட நம்ம உதவி பண்ணணும். ஏன் உதவி பண்ணணும்? இந்த லைட் இருக்கே, நான் இப்போ யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இதை யார் கண்டுபிடிச்சது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியலை, எனக்கும் தெரியலை. ஏதோ ஒரு மகான் கண்டுபிடிச்சார், இன்றைக்கி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆக உலகத்தில் எத்தனையோ பேர் எத்தனையோ நன்மைகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க, நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் ஊர் பேர் தெரியலன்னா கூட நான் ஏதாச்சும் செய்யணும். ரஷ்யாவில் ஒரு பூகம்பமா, அமெரிக்காவில் ஒரு வெள்ளமா, என்னால் முடிஞ்சதை செஞ்சிடுறேன். அப்படி எங்கு எது ஏற்பட்டாலும் என்னால் முடிஞ்சது செய்கிறேன், செய்கிறாங்களே அவங்க தான் சுத்த சன்மார்க்கி. ஆக இறைவனை பொறுத்தவரை நான் மீண்டும் சொல்கிறேன், சிலையை தவிர்ப்போம். வாழ்க்கையை பொறுத்தவரை பிறருக்காக வாழ்வோம், தனக்காக இல்லை. நான் மோட்சத்துக்கு போகிறதுக்காக கிடையாது, நான் போய் என் நேரம் சௌக்கியமாக உட்கார்றதுக்காக கிடையாது. விவேகானந்தனுடைய பயிற்சி முடியுது, ராமகிருஷ்ணன்கிட்ட பயிற்சி முடியுது. அப்போ சக சன்னியாசி ஒருத்தர் சொல்கிறார், இந்தோடு எனக்கு பயிற்சி நமக்கெல்லாம் முடியுது, நான் இனிமேல் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், இமயமலைக்கு போய் நிஷ்டையில் உட்கார போகிறேன் அப்படின்னு சக சன்னியாசி யார்கிட்ட சொல்கிறாங்க? விவேகானந்தர்கிட்ட சொல்கிறாரு. அப்போ விவேகானந்தர் சொல்கிறாரு, 6 வருஷமாக 7 வருஷமாக இவ்வளோ படிச்சுக்கிட்டேப்பா, நீ போய் அங்கே போய் இமயமலையில் உட்கார போகிறேன்னு சொல்கிறையே, உனக்கு முன்னாடி அங்கே எத்தனை கல் உட்கார்ந்துக்கிட்டு இதுக்காக நீ 6 வருஷம் படித்த? உனது பணி சக மனிதர்கள்கிட்ட இருக்கு. அதை முதல் முதலாக நமக்கு உணர்த்தியவர் வள்ளல் பெருமானார். ஆக நமது பணி, நமது உறவுக்காரங்க, தெரிஞ்சவங்க, உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக நம்ம பெரிய பணக்காரராக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டில் மத்தியானம் 11 மணிக்கு ஒரு வயசான அம்மா, கூடக்கார அம்மா வந்து கூடையை வந்து இறக்குறாங்க 12 மணிக்கு, அந்த வேகாத வெயிலில் நினச்சி பாருங்கள், இந்த வயசில் அந்த காய்கறியை விற்று தான் அந்த அம்மாவுடைய பிழப்பு ஓட வேண்டியிருக்கு. அந்த அம்மா வந்து உங்கள் வீட்டு வாசலில் கூடையை வந்து இறக்குறாங்க. அப்படி வெயிலில் இறக்கும்போது ஒரு வார்த்தை, அம்மா மோர் சாப்பிட்றீங்களா? போதும், அன்னைக்கு நீங்கள் தர்மம் செஞ்சிட்டீங்க. மோர் சாப்பிட்றீங்களாம்மா? ஒரு வார்த்தை கேளுங்க, அவ்வளோதான். அப்புறம் அவங்கக்கிட்ட காய்கறி வாங்கும்போது, ஆச்சு அவங்கக்கிட்ட பேரம் பேசாதீங்க. அந்த அம்மா கிட்டே பேரம் பேசுறது இல்லையா? பெரிய ஜவுளி கடையில் போய், இந்த விலை எவ்வளோப்பா, 25,000 ரூபாய்க்கு நம்ம பில் போட்டிருக்கோங்க, நம்ம என்னமா செக் பண்ணுறோமா? 25,000 ரூபாய் இது பெருமா அப்படின்னு செக் பண்ணுறோமா? அங்கே மட்டும் பில்லை கொடுத்துட்டு வந்துடுறோம். ஆனால் இந்த அம்மா விற்கிற காய்கறி இல்லை, ஒரு கத்திரிக்காய், ஒரு வெண்டைக்காய், ஒரு முருங்கைக்காயில் போய் நம்ம பேரம் பேசலாமா? இனிமேல் அந்த அம்மாக்கிட்ட பேரமே பேசக்கூடாது. என்ன விலை சொல்கிறாங்களோ, சரி வாங்கியாச்சா, 184 ரூபா வருது, ஒரு 200 ரூபாய் கொடுங்க, 14 ரூபாயை தேடும் அந்த அம்மா. சரிம்மா பரவாயில்லம்மா, மகர ஆசை நல்லா இருப்பம்மா, அந்த ஆசீர்வாதத்தை வாங்கணும், அவன்தான் சுத்த சன்மார்க்கி. அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கு எனக்கு லட்சக்கணக்கில் வேண்டியதில்லை, ஒரு 10 ரூபா போதும், ஒரு 20 ரூபா போதும். நீங்கள் எங்கேயாச்சும் போகிறீங்களா, ஆட்டோவில் போகிறீங்களா, அவங்க 150 சொல்கிறாங்களா, நீங்கள் 130 ஆர்கியூ பண்ணுங்கள், 130 தான்ப்பா, 120 தான்ப்பா ஆர்கியூ பண்ணுங்கள், அவன் வரவே மாட்டான். கடைசியில் 140க்கு வந்து நிற்பீங்க, பரவாயில்ல, அங்கே போய் இறங்கும்போது 150 கொடுங்க, அங்கே இறங்கும்போது 150 கொடுத்துருங்க, அப்படியே உங்களை மகிழ்ந்து பார்ப்பாரு. இப்போ நீங்கள் நினைக்கலாம், 150 தான் கொடுக்க போகிறமே, அப்படியே முதல்ல ஆர்கியூ பண்ணணும், 130, 120 ஏன் ஆர்கியூ பண்ணணும்? ஏன் ஆர்கியூ பண்ணணும்னா, அங்கே தான் சைக்காலஜி. நீங்கள் 150 சொன்ன உடனே, சரி அப்பா போகலாம்னு சொல்லிட்டோம்னா, அவன் என்ன நினைப்பான், ஐயோ 200 சொல்லியிருந்தா கூட இவர் வந்திருப்பாரு, விட்டுட்டோமே நம்ம அப்படின்னு அந்த மனசை அடிச்சுக்கிட்டே போங்க. அவனுக்கு 180 சொல்லியிருந்தா கூட வந்திருப்பாரு, நம்ம ஏன் 150 சொன்னோம் அப்படின்னு மனசை அடிச்சுக்கிட்டே போகும். முதல்ல கொஞ்சம் ஆர்கியூ பண்ணுங்கள், செட்டில் ஆனதுக்கப்புறம் அவன் கேட்ட பணத்தை கொடுத்துருங்க, அவன் அப்படியே அகமழுந்து போவான், அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். ஆக நமக்கு மேலே இருக்கிற பணக்காரங்களுக்கு நம்ம கல்யாணத்தில் சாதம் போடுறதும், அவங்க வீட்டுக்கு ஒன்று வாங்கிட்டு போகிறதும் ஒன்றுமே கிடையாது, இட்ஸ் எ வேஸ்ட் ஆஃப் மணி. நம்மளுக்கு நம்மளை நாடி இருக்காங்க பார்த்தீங்களா,
நமக்கு கீழே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நம்ம செய்திருக்கிறே அதுதான் சன்மார்க்கம் என்று சொல்லி மீண்டும் சொல்லுகிறேன். இறைவணக்கத்தை பொறுத்தவரை நீங்கள் இறைவனை அன்றாடம் நினைத்தால் போதும், அவனுக்கு ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. அவன் உங்களை விட பெரியவன், இந்த சிற்றறிவை விட அவன் பேரறிவு. அவனுக்கு நான் ஏதாச்சும் கொடுக்க முடியுமா? உங்கள் ஊரில் இருக்கிற அர்பன் பேங்க் இருக்கேன், இந்த அர்பன் பேங்க்கு உலக வங்கிக்கு கடன் கொடுக்க முடியுமா? இது இருக்கிறது அர்பன் பேங்க்கு, அது உலக வங்கிக்கு கடன் கொடுக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி இந்த சிற்றறிவு பேரறிவுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, நினைக்க முடியும், அதுதான் ஞானம். ஆனால் என் செயல் இருக்கேன், என்கிட்ட ஒரு 10 ரூபா மிச்சம் இருக்குது, 100 ரூபா மிச்சம் இருக்குது, இதை யாருக்கு செய்ய முடியும்? அதை வேண்டுமோ நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு என்னால் செய்ய முடியும். யாருக்கு செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு செய்யுங்கள், இல்லை யாரை நினைக்க வேண்டுமோ அவர்களை நினைங்கள். ஆக சிந்தைக்கு வேண்டியது, என்னுடைய ஞானத்திற்கு வேண்டியது இறைவன் அருட்பெரும் ஜோதி, எனது செயலுக்கு வேண்டியது சத்தியமான தனிப்பெரும் கருணை. இதை இரண்டையும் இணைத்த பெருமான் வள்ளல் பெருமானார். ஆகவேதான் நம்ம சொல்லுகிறோம், முதல்ல அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி என்று நான் நினைக்க வேண்டும். அந்த நினைப்பில், அந்த அருட்பெரும் ஜோதியின் என் நினைப்பில் தனிப்பெரும் கருணை என்னோடு இணைய வேண்டும் என்று சொல்லி, இதுகாரம் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி, இதுகாரம் உங்களிடம் அன்புடன் கேட்ட உங்களுக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, வாழ்க வளம்.